ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பத்திரப் பதிவில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலும் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொத்து விருப்பினை உள்ளிட்ட பத்திரங்களை பதிவு செய்யும் போது சாட்சியாக வருவருடைய புகைப்படம் கைரேகை பதிவு தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகள்லாம் இன்று முதல் அமல்படுத்தியிருக்காங்க. பத்திரப்பதிவியின் போது விற்பவர், வாங்குபவர் மற்றும் அவர்கள் தரப்புல தலா ஒருவர் பார்த்தீங்கன்னா சாட்சியாக கைத்து போட வேண்டும். சில சமயங்களில் விற்பவர் அல்லது வாங்குபவர் தரப்புல யாரும் வரலன்னா ஆவண எழுத்தர், அலுவலக ஊழியர்கள் யாராச்சும் வந்து சாட்சியாக கைத்து போடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இது போன்ற சாட்சி கைத்து போடுவதற்காகவே சிலர் பார்த்தீங்கன்னா வளம் வந்துட்டு இருப்பாங்க. ஒரே நபர் தொடர்ந்து பல பத்திரங்களை சாட்சியாக வருவது வாடிக்கையாகி விட்டது. இது மோசடிக்கு வழிவகுப்பதாக பதித்துறை கண்டுபிடித்திருக்காங்க. அதனால் பத்திரப்பதிவுக்கான சாட்சிகள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய புதிய கட்டுப்பாடுகளை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க. பத்திரங்களை பதிவு செய்யும் போது சாட்சியாக வருவோரின் புகைப்படத்தையும் கைரேகையும் பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. சாட்சியாக வருவோரின் அடையாள ஆவணத்தையும் தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரே நபர் தொடர்ந்து 6 பத்திரங்களுக்கு மேல் கையெழுத்திட சார் பதிவாளர்கள் அனுமதிக்க கூடாது. அவசியம் ஏற்பட்டால் மாவட்ட பதிவாளரிடம் அனுமதி பெற்ற பின் சம்பந்தப்பட்ட பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த புதிய கட்டுப்பாடுகள் வந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. அடுத்த தகவல்னா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு நிலங்களின் வழிகாட்டி மதிப்பை, அதாவது லேண்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ உயர்த்த பதிவுத்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 570 சார் பதிவாளர் அலுவலகங்கள் இருக்கு. இதன் மூலமா வீடு, விளைநிலம் உள்ளிட்ட சொத்து பரிமாற்றங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டு வருது. இந்த பதிவின் மூலம் வருவாயை பெருக்குவதற்காக கடந்த 2012 ஆண்டுல பாத்தீங்கன்னா புதிய வழிகாட்டி மதிப்பு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமா 20,000 கோடி வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழிகாட்டி மதிப்பு குளறுபடியால் 8,000 கோடி ரூபாய் வருவாய் கூட எட்ட முடியவில்லை. இதையடுத்து வழிகாட்டி மதிப்பை 30% குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் முத்திரை தீர்வு 7% பதிவு கட்டணம் வந்து 4% உயர்த்தினாங்க. இதன் மூலம் பத்திரப்பதிவு அதிகரிக்கும், இதன் மூலமா கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளா பத்திரப்பதிவு வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. பதிவுத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் வருவாய் பெருக்க முடியாத நிலை ஏற்பட்டதுங்க. அதனால் 4% உள்ள பதிவு கட்டணத்தை 2% குறைக்க பதிவுத்துறை முடிவு செய்தாங்க. அதே நேரத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்பையும் உயர்த்தவும் முடிவு செய்தாங்க. இதன் மூலமா இடத்தின் சந்தை மதிப்பு அதிகரிக்கும். இதனால பதிவுத்துறைக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும். இனிமேல் பத்திரப்பதிவு கட்டணம் வந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பும் உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 1-2 நாட்களில் வெளியாகும் என்று பதிவுத்துறை அதிகாரிகளால் தெரிவித்து. அடுத்த தகவல், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் 72 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அடுத்ததாக, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 14 பெண் குழந்தைகளுக்கு தலா 25,000 வைப்பீட்டு தொகைக்கான பத்திரங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 18 வயது வரை கல்வி கட்டளை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தமிழக அரசின் மூலம் ஆன்லைன் திரைப்பட டிக்கெட் விற்பனை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக, காவிரி டெல்டா பகுதியான பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், செல் கேஸ் உட்பட பல்வேறு தொழில்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 சட்டத்தின் அடிப்படையில் காவிரி டெல்டா பகுதிகளில் சில புதிய தொழில் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து உத்தரவிடப்படுகிறது. அதன்படி துத்தநாக உருக்கு ஆலை, இரும்பு தாது கையாளும் ஆலை, ஒருங்கிணைந்த ஸ்டீல் ஆலை, ஸ்பாஞ்ச் இரும்பு ஆலை, தாமிர உருக்கு ஆலை, அலுமினியம் உருக்கு ஆலை, எலும்பு தூள், விலங்குகள் கொம்புகள், குழம்புகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தோல் தொழிற்சாலைகள், மீத்தேன், செல்கியாஸ் மற்றும் அது போன்ற ஹைட்ரோ கார்பன் உட்பட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு, துளையிடுதல், பிரித்தெடுத்தல் தொழில், கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அடுத்ததாக, சிறப்பு பொது விநியோகம் மூலம் ரேஷன் கடையில் துவரம் பருப்பு பாமாயில் வழங்கும் திட்டத்தை மேலும் 1 ஆண்டுக்கு நீடித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு அல்லது கனடா மஞ்சள் லென்டில் பருப்பு மற்றும்
பாமாயில் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டம் நீடிக்கப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கால அவகாசம் இம்மாத 29 தேதியோடு நிறைவடைகிறது. எனவே சிறப்பு பொது விநியோக திட்டத்தை அடுத்த 2021 ஆண்டு பிப்ரவரி வரை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்துள்ளதை அடுத்து அந்த கோரிக்கைகளை தமிழக அரசு கவனமாக பரிசீலித்தது. அதன்படி துவரம் பருப்பு அல்லது கனடா மஞ்சள் நெண்டில் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் மேலும் ஓராண்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு உத்தரவிடுகிறது. ஸோ தமிழக அரசிலிருந்து வெளியான இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.